இணையதளங்களில் பல வசதிகள் இருந்த போதும் எனக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால் நான் இணையத்தை பயன்படுத்துறதில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நிறைய பார்க்க முடியுது ஆனால் இவங்களுடைய கவலை தவறானது ஏன்னா ஆங்கில புலமை இருந்தால் தான் இணையதளத்தில் போய் தகவல்களை தேட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு கருத்து தமிழ்லேயும் இணையதளங்களில் தேட முடியும் இதற்கென தனியான தேடுபுறிகளும் இருக்குது கூகுள் தேடல் இயந்திரத்தையும் தமிழில் தேடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ தமிழில் இணையதளத்தில் எப்படி தேடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ இப்போ சாதாரணமாக கூகுளில் போய் தேடும் பொழுது தேடுகின்ற பொருளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது ஒரு சில வார்த்தைகள் அதோட தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு தேட சொல்லி விட்டுட்டோம்னாக்க தமிழில் அது சம்மந்தமான தகவல்கள் இருந்துச்சுனாக்க அதை கொண்டு வந்து கொடுக்கும் இதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு தகவல்கள் கிடைக்கும் இன்னும் இதைவிட அதிகமாக தகவல் வேண்டும் அப்படின்னாக்க அந்த தேடல் இயந்திரத்தை நமக்கு வேணுங்கிறது மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ சாதாரணமாக நம்ம செல்ஃபோனில் லாங்குவேஜை மாற்றி தமிழ்லேயே வச்சுக்கிறோம் இல்லையா பேர் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி கூகுளுங்கிற கூடிய தேடு பொருளையும் தமிழை செட் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல கூகுள் பக்கத்துக்கு போகிறோம் வலதுப்புறம் பார்த்திங்கனாக்க ஒரு பூ மாதிரி இருக்கும் அல்லது பல்லு சக்கரை மாதிரி இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த லாங்குவேஜஸ்ன்னு வரக்கூடியதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்க நிறைய மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒருவேளை அது மாதிரி கொடுக்கப்படலை அப்படின்னாக்கா அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்க ஷோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கனாக்க தமிழ் கட்டாயம் வரும் அந்த தமிழை தேர்வு செஞ்சுட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க இப்படி செஞ்சுட்டு இப்போ போய் அந்த கூகுள் தேடுதல் இயந்திரத்தில் உங்களுக்கு வேணுங்கிறத தமிழில் டைப் பண்ணலாம் சரி இப்போ தமிழில் டைப் பண்ண தெரியாதுன்னு பயப்படுறீங்களா கவலை வேணாம் வணக்கம் அப்படின்னு நீங்கள் தேடணுன்னு நினச்சிங்கன்னா விஏஎன்ஏ கேகேஏஎம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அங்கே வரும் அதுக்கு ஒரு பாடு தேடுக அப்படிங்கிற கிளிக் பண்ணோம்னா வணக்கம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் செய்திகள் புத்தகங்கள் இன்னும் மற்ற படங்கள் இது போன்ற அனைத்து தகவல்களும் வரும் இதே மாதிரி நீங்கள் எந்த சொற்களாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து தமிழில் வரும் இதுக்கு நீங்கள் தமிழ் டைப் ரைட்டிங் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை யூனிகோடு ஃபார்மேட்டில் இப்போ சித்தர் அப்படின்னாக்கா எஸ்ஐ டிஹெச் டிஹெச் ஏஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்துடும் அதுக்கு பிற்பாடு தேடு கொடுத்தீங்கனாக்க சித்தர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை யார் யார் கீவிட வச்சுருக்காங்களோ அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் வெளிவரும் இது இல்லாமல் தமிழில் தேடுறதுக்குன்னு சொல்லி தனியான தேடுபொறிகள் இருக்குது உதாரணத்துக்கு கண்டுபிடி டாட் காம் அதாவது கேஏஎன்டியூபிஐடிஐ டாட் காம் தோசை டாட் காம் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஓஎஸ்ஏஐ டாட் காம் அப்புறம் ரேப்பிட் மங்கி ஆர்ஏபிஐடி எம்ஓஎன் டாட் காம் இது போன்ற தமிழ் தேடுதல் இயந்திரங்களில் தமிழில் தேடி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்